வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்தம் ஒன்றுக்கு நேட்டோ துருப்பினர்களுக்கும் கையசைக்கும் போது உலக யுத்தம் குறித்து முழு உலகமும் அதிர்ச்சியில். கட்டுக்கஸ் தொட்ட தீ விபத்தில் மூவர் பலி. எரிபொருள் விநியோகம் வெற்றிகரமாக முன்னெடுப்பு, இன்றும் மின் துண்டிப்பு. உணவு பற்றாக்குறை குறித்து அச்சம் கொள்ள வேண்டாம், அமைச்சர் மகிந்தானந்த தெரிவிப்பு. அத்துமீறி மீன்பிடிக்க வந்த 16 இந்திய மீனவர்கள் கைது. கண்டி கட்டுக்கஸ் தோட்ட பிரதேசத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூவர் உயிரிழந்தனர். தீயினால் உயிரிழந்த இளைஞர் ஒருவரை இச்சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடுகஸ் தோட்டை ரணவன வீதிக்கு அருகாமையில் உள்ள வீடென்றுள்ளேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அப்போது வீட்டில் தந்தையும் மகளும் மகளின் காதலனும் இருந்துள்ளதுடன் இம்மூவரும் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். வீட்டிலிருந்த தாய் கடும் எரிக்காயங்களுக்குட்பட்டும் சிகிச்சைக்கென கடுகஸ் தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தீயினால் வீடு முற்றுமுள்ளதாக எரிந்துள்ளது. தீக்கான காரணம் குறித்த விசாரணைகள் விரிவாக இடம்பெறுகின்றன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் சம்பவத்தில் உயிரிழந்த மகளின் காதலன் நேற்றிரவும் இவ்வீட்டுக்கு வந்து மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த நபர் இன்று முற்பகல் கேனொன்றுடன் மீண்டும் வீட்டுக்கு வருகை தந்துள்ளார். கருப்பினி மனைவிக்காக அருகாமையில் உள்ள தோட்டத்தில் பலாக்காய் பறிக்கச் சென்ற நபர் ஒருவர் கூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். பிரசவத்துக்காக தயார் நிலையில் இருந்த தனது மனைவி பலாக்காய் சாப்பிட ஆசை உள்ளதாக தனது கணவரிடம் கூறியுள்ளார். எல்பிட்டு பிட்டுவாள வடக்கு எகோடகெதர பகுதியை வசிப்பிடமாக கொண்ட இந்நபர் தனது மூத்த பிள்ளையுடன் அருகாமையில் உள்ள தோட்டத்தில் நுழைந்து பலாக்காயை பறிக்க முற்பட்டுள்ளார். எனினும் பலாக்காய் மர உரிமையாளர் இவரை கூறிய ஆயுதத்தினால் தாக்கியதில் குறித்த நபர் உயிரிழந்தார். ஷகான் லசந்த் என்னும் 34 வயதுடைய நபரை இந்த துரதிர்ஷ்ட நிலைக்கு முகம் கொடுத்தார். நாடுபூராக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தற்போது எரிபொருள் கிடைத்து வருகின்றது. அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் செயற்திறனுடன் இடம்பெறுவதை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் நீண்ட வரிசைகளும் படிப்படியாக குறைவடைந்துள்ளது. எவ்வாறாயினும் இன்றைய தினத்தில் 6 மணி நேரத்துக்கும் கூடுதலான காலம் மின்சாரத்தை துண்டிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்திய கடனுதவியின் கீழ் 37,500 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. கொலன்னாவை எரிபொருள் களஞ்சிய சாலை முனையத்தில் கொள்கலன்களுக்கு எரிபொருளை வழங்கும் நடவடிக்கை நேற்றிரவு முதல் இன்று காலை வரை தொடர்ச்சியாக இடம்பெற்றன. எரிபொருள் கொள்கலன்களின் உரிமையாளர்கள், சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் தமக்கு முடிந்த அளவில் உயர்ந்தபட்சம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை ஏற்றிச் செல்ல பங்களிப்பை வழங்குவதாக கொள்கலன் உரிமையாளர்கள் சங்க நிறைவேற்று உறுப்பினர் அனுபம பிரதீப் எமது நிலையத்துக்கு தெரிவித்தார். எரிபொருள் தற்போது படிப்படியாக நாட்டுக்கு கிடைத்து வருகின்றது. விநியோக பணிகளை நாம் 100% வீதம் செயல்திறனுடன் முன்னெடுக்கின்றோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட நெருக்கடிகளை ஒரே தடவைக்கு தீர்க்க முடியாது. வெகு விரைவில் இந்நிலை மாறும். அத்துடன் நாடுபூராகவும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டதை அடுத்து பாவனையாளர்களுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்ற விதத்தை அவதானிக்க முடிந்தது. தற்போதைய நிலைமை தொடர்பாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோகோகே கருத்து தெரிவித்தார். வலிமையாக எரிபொருள் கொள்கலன் ஒன்றும் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கும் எரிபொருளை வழங்கினால் 1.5 நாட்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும். எனினும் தற்போது 10 அல்லது 11 மணி நேரத்துக்குள் எரிபொருள் தீர்ந்துவிடும். எனினும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய நகரங்களில் போதுமான அளவு டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகிக்கப்படுகின்றது. கொழும்பு நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நாள்தோறும் டீசல் அடங்கிய 1 கொள்கலனையும் பெட்ரோல் அடங்கிய 1 கொள்கலனையும் அனுப்ப தீர்மானித்துள்ளோம். அதேபோன்று பிற்பகல் வேளையிலும் மற்றும் 1 கொள்கலன் அனுப்பப்படும். 92, 95 ஆகிய எரிபொருள் வகைகள் கைவசம் உள்ளன.
நேற்றிரவு நாட்டை வந்தடைந்த எரிபொருள் அடங்கிய கப்பலிலிருந்து தற்போது முத்துராஜவள களஞ்ச சாலைக்கு அனுப்பப்படுகின்றது. அதேபோன்று டீசல் அடங்கிய கப்பல் ஒன்றும் வந்தடைந்துள்ளது. அதிலிருந்தும் எரிபொருளை கொலனாவு களஞ்சி சாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிங்கள தமிழ் புத்தாண்டில் நமக்கு தேவையான எரிபொருள் களஞ்சி சாலைகளில் கையிருப்பில் காணப்படுகின்றது. ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தேவைக்கு அதிகமாக களஞ்சிப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது. 3,500 ரூபாவுக்கு கேன் ஒன்றில் டீசலை பெற்றுக் கொண்டு அதனை வெளியில் 5,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யும் மோசடி நடவடிக்கையும் இடம்பெறுகின்றது. மின்சார சபைக்கு உராய்வு எண்ணெயும் டீசலும் தேவைப்படுகின்றது. கோரப்பட்டுள்ள உராய்வு எண்ணெய் அடங்கிய கப்பல் இன்னும் ஓரிரு நாட்களில் நாட்டை வந்தடைய உள்ளது. டீசல் மூலமே இத்தினங்களில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறு ஒரு சில சிக்கல்கள் எமக்கு உள்ளன. மூவாயிரத்து 700 மெட்ரிக் டன் அடங்கிய கப்பலில் இருந்து தரையிறக்கப்பட்ட எரிவாயுவை இன்றைய தினத்தில் நாடுபூராகவும் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு கம்பெனி தெரிவிக்கின்றது. 3,100 எரிவாயு அடங்கிய மற்றொரு கப்பல் ஒன்று எதிர்வரும் சனிக்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளது. இதற்குரிய கொடுப்பனவை செலுத்துவதற்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி தம்மிடம் காணப்படுவதாக லிட்ரோ கம்பெனி தெரிவிக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் அடுத்து வரும் 10 நாட்களுக்குள் 10 லட்சம் எரிவாயு சிலிண்டர்களை நாடுபூராகவும் விநியோகிக்க லிட்ரோ கம்பெனி நடவடிக்கை எடுக்கும் என அறிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் ஒரு சில பகுதிகளில் 6 மணி நேரத்துக்கும் கூடுதான காலம் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய ஏ முதல் எல் வரையிலான வலயங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான காலப்பகுதியில் 3 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும். பி முதல் டபிள்யூ வரையிலான 8 வலயங்களில் காலை 8:30 முதல் மாலை 5:30 வரை 4 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மாலை 5:30 முதல் இரவு 11 மணி வரை 1 மணித்தியாலமும் 50 நிமிடங்கள் மின்சாரத்தை துண்டிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது. நாட்டில் ஒருபோதும் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என அமைச்சர் மகிந்த ஆனந்த அலுத்காமைக்கு தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சங்கைக்குரிய அத்துரலிக ரத்ன தேரர் பாராளுமன்றத்தில் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்காலத்தில் கடும் உணவு பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்கும் பாரிய அச்சுறுத்தலில் நாடு உள்ளது. இதனால் உரிய வட்டத்துக்குள் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் குறித்து சபைக்கு அறிவிப்பதாயின் நன்றி தெரிவிக்கின்றேன். நம் கடந்த சிறு மற்றும் பெரும்போகங்களில் 13 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிர் செய்கையை மேற்கொண்டுள்ளோம். சாதாரணமாக உரமிட்டு பயிர் செய்கையை மேற்கொண்டால் 5.5 மில்லியன் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும். அதனை அரிசியாக மாற்ற 1.6 வீதத்தினால் பிரித்தால் 3.6 மெட்ரிக் டன் அரிசி காணப்படும். எனினும் எமது நாட்டின் அரிசிக்கான தேவை 2.4 மில்லியன் மெட்ரிக் டன்களாகும். இதனால் அரிசி மேலதிகமாக காணப்படுகின்றது. உணவு பாதுகாப்பு குறித்தும் எவ்வித பிரச்சனையும் கிடையாது. மரக்கறி செய்கைகளுக்கென ரசாயன உரத்தை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. கிருமி நாசினிகளையும் திரவ நாசினிகளையும் பயன்படுத்தலும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. யார் எதனை கூறினாலும் உணவு பாதுகாப்பு குறித்து பாரிய பிரச்சினை காணப்படுகின்றது. அவ்வாறே நாட்டில் உள்ள பொதுமக்கள் உயிர் வாழும் பாரிய நெருக்கடியில் காணப்படுகின்றனர். இது எரிபொருள் பிரச்சினை, டொலர் பிரச்சினை, அவ்வாறே நாட்டு மக்கள் முகம் கொடுத்துள்ள பாரிய பிரச்சினையாகும். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன? எதிர்கட்சி தலைவர்கள் நாட்டில் இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படுவதை விரும்புகின்றனர். விலைவாசி அதிகரித்துள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். பொதுமக்களும் சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்கின்றோம். இது குறித்து எவ்வித வாதங்களும் கிடையாது. விவசாய அமைச்சர் என்ற வகையில் தற்போது அறுவடைகள் கிடைத்த வண்ணம் உள்ளதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவு பாதுகாப்பு குறித்து எவ்வித பிரச்சனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எமக்கு தேவையான அளவு நெல் கையிருப்பில் உள்ளது. எமக்கு தேவையான அளவு மரக்கறிகளும் உள்ளன. තව මාස 2-3ක් යනකොට බලා ගන්න පුළුවන් සජිත් ප්‍රේමදාස විපක්ෂ නායකතුමාගේ කී දෙනෙක් ගැලවිලා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ හිට ගන්නවද කියලා බලමු. තව සුමාන 2යි. කැට තියලා කියන්න සුමාන 2යි. எமது நாட்டு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்தியாவுக்குரிய 2 மீன்பிடி வள்ளங்களுடன் 16 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர்.
கடற்படை மேற்கொண்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது இந்திய மீனவர்களும் வள்ளங்களும் கைப்பற்றப்பட்டன. வெளிநாட்டு மீனவர்கள் எமது கடற்பரப்பில் மேற்கொள்ளும் சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதற்காக கடற்படை தொடர்ச்சியாக ரோந்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளது. இதற்கமைய 4வது அதிவேக தாக்குதல் படையணிக்குரிய வள்ளம் பயன்படுத்தப்பட்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெடுந்தீவுக்கு வடமேல் திசை மற்றும் மன்னார் இரணைத்தீவின் வடமேல் திசையில் அமைந்துள்ள எமது நாட்டு கடற்பரப்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாவல எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊழியர்களை தாக்கி பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக பிரபல பாதாள உலக உறுப்பினரான சொத்தி உப்பாளியின் மகன் உள்ளிட்ட இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய குறித்த கைது நடவடிக்கை நாவல எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வருகை தந்த 5 பேர் அங்கிருந்த ஊழியர்களை அச்சுறுத்தி பணக்கொலையில் ஈடுபட்ட சம்பவம் கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்றது. இது தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் புலனாய்வு தகவல்களுக்கமைய மேற்கொண்ட விசாரணைகளின் ஊடாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொரல மற்றும் கொழும்பு 8 ஆகிய பகுதிகளில் வைத்தே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்த பாதாள குழு உறுப்பினரான சொத்தி உப்பாலியின் மகனென விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.